இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி நைட்டு டின்னர் தான் செய்ய போகிறோம். டின்னரில் வந்து ரொம்ப நாளாக நான் செய்யணும்னு நினச்ச ஐட்டம்னா ஆலு பூரி தான் செய்ய போகிறேன். ஆலு பூரி எப்படி செய்ய போகிறதுன்னு சொல்லலாம், அது ஈஸியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டா வாங்க. ஆலு பூரிக்கு தேவையான ஐட்டங்கள் என்னெல்லாம்? ஆலு பூரியும் தக்காளி தொக்கம் வைக்கலான் இருக்கிறேன். ஆலு பூரிக்கு ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு, அது நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பூரிக்கை போயிடும்போது மாவு பிசையணுமா? ஆமாம், உருளைக்கிழங்கு வந்தால் தான் மாவு பிசைய முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தக்காளி தொக்குக்கு வந்து வெட்டிக்கலாம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு அந்த கூட்டு வைப்பாங்க, நான் வந்து தக்காளி தொக்கு வைக்கலான்னு. ஏன்னா ஏற்கனவே இந்த ஆலு பூரியில் வந்து உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு இருக்கும். நம்ம இதுக்கும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டோம்னா கொஞ்சம் ஊஞ்சல் அடித்த மாதிரி இருக்கும். ஃபுல் பிளாக் போட சொல்கிறீங்க, எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுறாங்களா, அதனால் எனக்கு வீக் எண்டு வரைக்கும் அவங்க வேலைக்கு போகிறதுனால வேலை இருந்துனே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஷூட் பண்ணுறது அவங்க தானே பண்ணணும். இப்போ விமலம் வந்து காலேஜ் போகிறதுனால அவனையும் வந்து எதுக்குமே டிஸ்டர்ப் பண்ணவே முடியல. அவன் மார்னிங் போயிட்டானா நான் வந்து அதோட ஈவினிங் தான் வரான். 7:00 ஆகிடுது அவன் வரத்துக்கு. ஆனியன் வந்து நல்லா பொடியாக வெட்டிக்கிறங்க, அப்படிதான் தக்காளி தொக்கு வைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி பஜ்ஜி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது ஒரு நாள் செய்யணும். ஆ, தக்காளி பஜ்ஜி செய்யலாம், ரொம்ப ஈஸி ரெசிபி அது. ஐயோ, குயிக்காக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வேலையே முடிச்சிடலாம். அது எத்தனை விசில் உருளைக்கிழங்கு இங்கே வரட்டும், ஒரு விசில் வந்துட்டு ரொம்பவும் வெந்துடக்கூடாது. ரொம்ப குழப்பணும்னு ஆனாலும் நம்மளுக்கு சீவி போடும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தாங்க. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சா, சிம்மில் வச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸு செய்யாததுனால என்ன ஆச்சுன்னா, நைட்டுக்கு வந்து குழம்பு கிழம்பு எதுவுமே இல்லை வீட்டில். பாத்திரம்லாம் கழுவி கூட நீட்டாக தான் இருக்குது. நம்ம வந்து தக்காளி தொக்கு வச்சிடலாம். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போதும். இது நம்ம வந்து பசங்களுக்கு டிஃபன் லஞ்சுக்கு கூட கொடுக்கலாம். இது நல்லாயிருக்கும். ரெண்டு கரண்டி குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த தக்காளி தொக்குக்கு வந்து இந்த பெருஞ்சீரகம் தான் முக்கியம். அந்த ஒரு ஃப்ளேவர் வர்றது அதுதான் வரும். ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மூணு விசில் அடிச்சிருச்சா, போதுமா? ஆ, இது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு. கடுகு வந்து சமையலில் எதுக்கு சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு சேர்ப்பாங்க அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. கொஞ்சம் உளுந்து பருப்பு. உங்க ஹஸ்பண்டுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டுருக்காங்க. நல்லா சமைப்பாங்களே, ஒரு நாள் சமையல் செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குலாம் நம்ம பொறுமையாக எல்லா வேலையும் முடிக்கலாம். ஏன்னா மத்தியானம் செய்யலை, எல்லாம் ரெஸ்ட்டு. சரி, இப்போ கொஞ்சம் செய்யலாம், வேலை செய்யலாம். இன்றைக்கி கடையில் போயிட்டு 4 ப்ளவுஸ் முடித்தேன். 2 சாதா ப்ளவுஸு, 2 லைனிங் ப்ளவுஸ். இந்த கத்தியை பற்றி சொல்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது நிறைய இடத்துல கிடைக்குது, கடையில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தியோ? இதில் முள்ளு முள்ளாக இருக்குல்ல. ஆனால் இதுவும் கொஞ்சம் பழகிற வரைக்கும் கொஞ்சம் கையெல்லாம் வெட்டிக்கிற நிலமும் வரும். வெட்டினாங்க, சூப்பராக இருக்குது. அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்ல, வெட்ட வெட்ட என்ன ஆகும்னா நம்மளுக்கு பழகிட்டோம். அது நானே புதுசில் இதெல்லாம் பாருங்கள் வளைச்சி விட்டுருப்பேன். இது ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ஆமாம், கையில் குத்திடுவோம்ல. ஆ, இல்லை, நான் அவசரமாக ஓடும்போது இந்த கத்தியோடு எடுத்துன்னு ஓடுவேன்ல, எதிரில் யார் வந்தாலும் குத்திடும். எதிரில் நான் தான் இருக்கேன், குத்திடுவியா? நானாக குத்த மாட்டேன், தானாக குத்திக்கும். தானாக குத்திக்கும். தக்காளி வெட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி கடாய் கொஞ்சம் வெயிட்டு கடாயில் வந்து என்ன இருக்கும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வதக்கிறது. அது வெயிட் கடாயின்றதை விட இந்த கரண்டியில் வதக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது அனல் பக்கத்தில் போகலல்ல, இது வதக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இப்படி வதக்கலாம். தக்காளி தொக்கும் இந்த சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். டூர்லாம் போனால் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த நைட்டு டூர் போகிறியா? நீங்கள் வேணால் போங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. ஆமாம், உருளைக்கிழங்கு உள்ளே வைக்க போறியா? ம், செய்யும் போது பாருங்க, சூடாக இருக்கே, கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மாவு போட்டுக்கலாம். மாவு பசையணும்ல. இது வந்து நான் ஒரு 1/2 கிலோ மாவுக்கு தான் செய்கிறேன். 1/2 கிலோ கோதுமை மாவு. 1/2 கிலோ செஞ்சால் போதும், நிறைய தான் இருக்கும். 1/2 கிலோ மாவு. பூரி கோதுமை மாவில் தான் செய்வோம்ல? ஆமாம் ஆமாம், மைதா மாவில் செய்ய மாட்டேன். அது லப்பர் மாதிரிலாம் இருக்கும் மைதாவில் செஞ்சால். பாதி மிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர்,
இது சூடாக இருக்கும், ஆற வச்சுட்டு கூட செய்யலாம். இப்போ எனக்கு நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் செய்கிறேன். பகலோட நைட்டு சமையல் பண்ணுறது தான் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு, அமைதியாக. காலில் என்ன குடுகுடுன்னு ஓடுவோம். இதோ நான் இப்போ கடாயில் கிண்டும் போதே தெரில உங்களுக்கு எவ்வளோ நிதானமாக செய்யணும். வெங்காயம் தக்காளி பக்குவமாக வதக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த தக்காளி தொக்கு ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள். இது இது கொஞ்சம் கலரிங் வரும்ல, அதுக்காக போடுறேன். மிளகாத்தூள் கலரிங்காக போடுறீங்க, டேஸ்ட்டும் வரும் உங்களுக்கு. வெறுமிளகாத்தூள் போடும்போது அதில் வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது. இதில் கொஞ்சம் சுருக்குன்னு காரம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதான், அது பாட்டு வேகும். லோ ஃப்ளேமில் வைக்கணுமா? ஆமாம், இது மாவோட சேர்த்து பிசையணும்ல, அப்போ இந்த மாதிரி பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இந்த ரெசிபி வந்து வீட்டில் பார்த்து செஞ்சு பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னென்னா, இது குழந்தைங்களுக்கு வந்து வெறும் ஆலு பூரி மட்டும் கொடுக்கலாம், தக்காளி தொக்கு கூட கொடுக்க வேண்டாம், அதுவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிடுவாங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறைய ஆகிடும், அதனால் பாதி உருளைக்கிழங்கு எடுத்துடுறோம். சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துக்கோங்க போதும், ஏன்னா சின்னது இல்லை உருளைக்கிழங்கு. இதை வந்து இந்த அளவு போட்டால் போதும். இது கூட கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், ரொம்ப இல்லை லைட்டாக. அப்பப்போ யூஸ் பண்ணும்போது கொட்டிக்கிறது என்ன? ஆமாம், கொட்டிக்கலாம்டா. மொத்தமாக அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ரெடி பண்ணுறது. கொஞ்சம் சீரகம் இல்லை எள்ளு எள்ளா இல்லை வாங்கி வச்சிருந்தேன். இதில் வந்து வெள்ளை எள்ளு போடணும், வெள்ளை எள்ளு போடலைனாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஓமம் போடணும். ஓமம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால் ஓமம் போடலை நான். அவ்வளோதான். இது நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுண்டுச்சுனாலே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மனமாக இருக்கா? கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு. இதில் வந்து இப்போ என்ன போட்டிருக்கிறதுனா, வெறுமிளகாத்தூள் கொஞ்சம், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, சீரகம் போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து இப்படி பிசைஞ்சிக்கோங்க. இது எந்த ஒரு ஸ்டைலு? இது வந்து நார்த்து சைடு ஸ்பெஷல். தண்ணி ஊற்றணுமா? ஊற்றணும்ல. முதல்ல இதை படைஞ்சிக்கிட்டு தான் தண்ணி ஊற்றணும். ஆமாம், உருளைக்கிழங்கு போய் எல்லாத்துலேயும் ஜாயிண்ட் ஆகணும்ல, ஏன்னா திப்பி திப்பியாக நிற்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும், அந்த எல்லோ டோன் அதான் கிடைக்கும் அழகாக. கொஞ்சமாக லைட்டாக, ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. ரவை வறுத்த ரவாவா? வறுக்கணுமா? அப்படி அது வறுத்த ரவை தான். இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பக்குவமாக ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் ரெசிபி, பொறுமையாக தான் செய்யணும். அப்போ போய் தூங்கிட்டு காலைல வருவா? போயிட்டு வாங்க. நல்லா பண்ணிடணுமா இது? ஆமாம், நல்லா மிக்ஸ் ஆகணும். இல்லை உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி நிற்கும். நான் பண்ணிடுவா? வேணா வேணும். இருங்க, தக்காளி தொக்கு எப்படி இருக்கும்? தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும்? இதோ தக்காளி தொக்கு நல்லா எண்ணெயும் இதுவும் பிரிஞ்சு வருதுல்ல, அது ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்குல சின்ன குழந்தை கூட வச்சுருவாங்க. சின்ன குழந்தை அவ்வளோ ஈஸியான டிஷ் இது. கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டுக்கோங்க, ஏன்னா பொட்டேட்டோ போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும். இன்னும் கூட சின்னதாக பிடிக்கலாம், நல்லாயிருக்கும். சின்னதாக பட்டதாக அழகாக இருக்கும். அழகாக இருக்கும். ஆமாம், ஒரு 10 நிமிஷம் நம்ம பிசைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு மூடி வச்சிடணும். இது பெருசாகவும் போடலாம், ஆனால் குட்டி குட்டியாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் மாவு போடாமல் மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒன்றா தேய்க்க முடியும். நாடு வச்சுக்க வேண்டியதுன்னா வரல, சிவாஜி படத்தில் ரெண்டு கையெழுத்து போடுற மாதிரி. இன்னும் குட்டியாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு அதாவது ஒரு கைக்கு ஒரு கிரேவி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். நிறையலாம் போவோம், ஒரு 4-5 பேர் தேய்க்கணும் அப்படின்னா. இது ரொம்ப சாஃப்டாகிடுது, இந்த பொட்டேட்டோ போட்டால் பயங்கர சாஃப்டாகிடுது.
இப்போ அந்த பூரி சொல்கிறல்ல இல்லை எண்ணெய் என்ன பண்ணுவேன் மீதி தோசைக்கு ஊற்றுவேன், இடையில குழம்பு கூட தாளிப்பேன். ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஆமாம், சிக்கனு தான் பொரித்த எண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சிக்கன் பொரிச்சது ஆஹா செய்யவே கூடாது. சிக்கன் பொரிச்சது, மீன் பொரிச்சது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நான் மீன் வந்து ஊற்றி நான் பொரிக்க மாட்டேன், வேஸ்ட்டாக போயிடலாம் என்ன, அதெல்லாம் ஃபுட் பாய்சன் ஆகிடும். இதெல்லாம் சும்மா தோசைக்கு ஊற்றிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. பையனுக்கு வந்து வெஜ் பிரியாணியும் அப்பளமும் பொரிச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கார சட்னியும் இட்லியும் வச்சேன் காலையில் டிஃபன். அவ்வளோதான் முடிஞ்சது. அதோட தான் மத்தியானம் சாப்பாடு செய்யலையே. இப்போ வந்து டிஃபன் செஞ்சிட்ருக்கேன். டின்னர் என்ன நல்லா காஞ்சால் தான் உங்களுக்கு பூரி போட்டோன்னு அழகாக வரும். சூப்பராக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். ஒன்றே ஒன்று பாருங்கள், தலசக்கரை மாதிரி சுற்றிச்சுப்போம். ரெடிமேட் வாயில் போட்டோன்னு செம டேஸ்ட்டாக இருக்கு. அதுக்கு இடம் ஃப்ரீயாக வேணும், அப்போ தான் நல்லா வரும். மொத்தமாக மூணு போட்டால் அதை விளக்க வருங்க, வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கு. இது வந்து நம்மளுக்கு ரெண்டாக பிரியுதா, உள்ளே வந்து பொட்டேட்டோ இருக்கிறதுனால செம டேஸ்ட்டு. நம்ம பெருசாக ஒரு ஆளு பூரி போட்டு பார்க்கலாம். ஆனால் இது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தண்ணி தான் கடுன்னு நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று பெருசாக போட்டு பார்ப்போம். எண்ணெய் மேலே போய் விட போகிறீங்க. பெருசாகவும் வருது, பெருசாகவும் வருமே. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. பெருசாகவும் போடலாம், குட்டி பசங்களுக்கு சின்னதாகவும் போடலாம். பூரி, சின்ன பூரி, இன்னும் சோலா பூரி போட போறியா? அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசு. சட்டி பெருசாக இருக்கணும்ல, என்ன சட்டி, கலர் டோன் போகிறேன். கலர்ஃபுல்லாக இருக்கு. இது பாருங்க, போகிட்டு வந்துருக்கா பூரி. இந்த தக்காளி தொக்கு வந்து, இதுக்கு தக்காளி தொக்கு தாங்க நல்லாயிருக்கும். இந்த பூரியா ரெண்டாக பிரித்து அதை அப்படி வச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க படிச்சிட்ருக்காங்க, உங்களும் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து நைட்டு என்ன டின்னர் செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதோட நெக்ஸ்ட்டு ரெசிப்பியில் சந்திக்கலாம். பாய்.